ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் இந்தியன் ஆர்மியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்கூல் இருக்காங்க, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதோட டோட்டல் வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பிட்டு இவ்வளோன்னு சொல்ல நீங்கள் எத்தனை பேர் வேணால் ட்ரை பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிள்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் லொக்கேஷன் எங்கே பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுடைய இந்தியன் ஆர்மியில். அதனால் நீங்கள் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்னா குக்கிங் ஸ்டாஃபு, அப்புறம் சஃபாவேல் அப்படி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் மெசஞ்சர். இந்த மாதிரி போஸ்டிங் நிறைய போஸ்டிங் இருக்குது, இதில் நீங்கள் ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் இது அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கீழே படிச்சிருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ண முடியாது, டென்த்துக்கு மினிமம் டென்த்தாச்சும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமமாக குறைஞ்சபட்சம் 18 வயது ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதிகபட்சமாக நீங்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வயதுக்கு மேலே இருந்தால் இது அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கான பேக்கேஜ் என்னென்னா, உங்கள் போஸ்டிங் ஏற்ற மாதிரி பேக்கேஜ் மாறும். அதனால் 15,000-20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும். ஆனால் சேலரியை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்படி செலக்ட் ஆகிறது மட்டும் பாருங்கள். செலக்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரெண்டு விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பேசிக் இன்டர்வியூ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கனாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல, ஈஸியாக அதை க்ளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இதை ஆஃப்லைனில் தான் சொன்னேன்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் ஒன்றா தான் கொடுத்துருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை எடுத்துங்க, பிரிண்ட் போட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்ரஸ் கொடுத்துருப்பேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. ஒரு சிம்பிள் மெத்தட் தான், இதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க எங்கே வரணும் எதெல்லாம். அதுக்கப்புறம் உனக்கு போஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை மெயில் பண்ணுவாங்க, எப்படி வேணால் அவங்களை கான்டாக்ட் பண்ணுறவங்க அப்படி இருந்தாலும். அதனால் நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 1/11/2019, அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இதை அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் குயிக்காக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் அப்ளிகேஷன் லிங்க்லாம், நீங்கள் போய் அதை போய் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிச்சேன், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.